ஏதோ ஒரு பாயிண்ட் அது என்ன பாயிண்ட் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஓகே இன் ஜென்ரல் ஃபார்ம் ஓகே அதாவது ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண சொல்லிக்கிறான் ஐ ஹோப் கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வேணும் அந்த சர்க்கிள் மேலே போகிற பாயிண்ட் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அது மட்டும் இல்லை அந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிசி டச் பண்ணது ஒய் ஆக்சிசி டச் பண்ணது ஓகே லெட்டஸ் ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கலாம் ஒரு வெல் நோன் கான்செப்ட் என்னைக்குமே டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் பெர்பண்டிகுலராக இருக்கு ஆக்சுவலி அது டச் பண்ற காரணத்தினால இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் டேஞ்சன்ட்டா ஆக்ட் பண்ணுது இந்த சர்க்கிளுக்கு பார் ஏன்னா ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போற லைனுக்கு பேர் தான் என்னது டேஞ்சன்ட் அப்ப எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ரெண்டுமே இந்த சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் டேஞ்சன்ட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ் போத் ஆர் பெர்பண்டிகுலர் அப்போ

இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆல்ரெடி இப்போ இப்போ நம்ம ரேடியஸ் நம்மளா ஏதாவது ஒன்று அசியூவ் பண்ணிக்கலாம் ஏன்னு அசியூவ் பண்ணிக்கலாம் என்ன ரேடியஸ் ஏ அப்போ இந்த ரேடியஸும் ஏ இப்போ இந்த ரெண்டு ஆக்சுவலாக பேரல் ஏன்னா பர்பண்டிகுலர் பர்பண்டிகுலர் என்னைக்கு என்னவா இருக்கு பேரலாக இருக்கு அப்போ இது ஏங்கிறப்போ இது ஏ இது ஏங்கிறப்போ இது ஏ அப்போ இது என்ன சேப்பு இது ஸ்கொயர் பிகாஸ் ஆல் தோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுங்கிறது கேர்ஃபுல்லா கவனிங்க பின்னால போர் எக்ஸசைஸ்ல ஃபைவ் மார்க்ல நிறைய சம்ஸ்ல யூஸ் ஆகுது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் பர் பண்ணிக்குலர் ஆகணும் இப்ப பாருங்க இது என்ன டிஸ்டன்ஸ் ஏ இது என்ன டிஸ்டன்ஸ் ஏ அந்த ஏங்க டிஸ்டன்ஸும் இன்னொரு ஏங்க டிஸ்டன்ஸும் பர் ஓகே ரெண்டு டிஸ்டன்ஸ் பர் இருந்தால் மட்டும் பத்தாது ஏதாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்ஜின் டச் பண்ணு இந்த ஏங்க டிஸ்டன்ஸ் ஆர்ஜின் டச் பண்ணுதா ஓகே அப்ப தைரியமா இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணலாம் அதாவது ஒரு பாயிண்ட் ப்ளாட் பண்ணோம்னா ரெண்டு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டு டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் செகண்ட் கண்டிஷன் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆரிஜின் டச் பண்ணணும் இப்போ இந்த ஏ இந்த ஏ இந்த இடத்துல பெர்பெண்டிகுலர் அதே சமயம் இந்த ஏ ஆரிஜின் டச் பண்ணுது இப்போ தைரியமும் இந்த பாயிண்ட் ப்ளாட் பண்ணல இப்போ டவுட் ஒரு ஏ ஏவா இல்லை சப்போஸ் வேற இருந்தால் அந்த இது வருமானம் ஹரிசாண்டல் ஆக்கிறது மே எக்ஸ் கோஆர்டினேட்

ஹரிசாண்டல் ஏ எக்ஸ் குவானேட் வேர்டிக்கல் ஏ அது ஒய் குவானேட் தேர்ட் குவாரண்ட் அதனால ரெண்டுமே நெகட்டிவ் ஓகே இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சு காட்டிட்டா எப்படி சென்டர் கண்டுபிடிக்கணுங்கிற நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல இங்க யூஸ் பண்ண கான்செப்ட் இது டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் இருக்கும் இருக்கும் லெட் சென்டர் கிடைச்சாலே வாட் இஸ் தட் ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் x h ஹோல் ஸ்கொயர்

பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஏக்கு ஏக்கு டூ 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 இன்டூ இன்டூ ஃபோர் 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 அப்போ அப்போ எக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன்னா ஈக்குவல் ஜீரோ இந்த ஈக்குவல் ஜீரோ அப்படியே அதே மாதிரி அங்கே சப்ஸ்ட் பண்ணலாம் ஏக்கு டென் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஏக் போல டென் டூ இன்டூ டென் டுவெண்ட்டி எக்ஸ் அடுத்தது அதே டென் டென் இன்டூ டூ டுவெண்ட்டி அடுத்து டுவெண்ட்டி ஒய் அடுத்தது ஸ்கொயர் போனால் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டூ ஜீரோ அப்படி எத்தனை சர்க்கிள் பாசிபிள் டூ சர்க்கிள்ஸ் பாசிபிள் நாட் லெங்க் இஸ் சம் ஈஸியஸ்ட் சம் I hope you enjoyed this sum. Thank you, students.